முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் பல தொழிற்சாலைகளுக்கு மூடுவிழா, மத்திய அமைச்சர் நாராயணசாமி கண்டனம். தினத்தந்தி அதிபர் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி ஸ்ரீகாந்த் மறைவிற்கு அஞ்சலி, காரைக்கால் கலைஞர்கள் இரங்கல். தொடர்ந்து 12 மணி நேரம் மருதாணி அலங்காரம் செய்யும் சாதனை, 11 வயது சிறுமியின் முயற்சி. பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு தினம், முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகளுக்கு முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் மூடுவிழா நடந்து இருப்பதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது பற்றி அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இந்தியாவிலேயே குறைந்த மின் கட்டணத்தை புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வசூலித்தோம், ஆனால் முதல்வர் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டு வருகிறது என்றும், குறைந்த விலையில் மின்சாரத்தை பெறும் நாம் மின் கட்டணத்தை அதிகமாக உயர்த்த வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறியுள்ளார். முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில்தான் பல தொழிற்சாலைகளுக்கு மூடுவிழா நடந்தது என்றும், மின் கட்டண உயர்வால் மூடுவிழாக்கள் தொடரும் அபாயம் உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் எச்சரித்துள்ளார். ஏஎஃப்டி மில் இயக்க மத்திய அரசு உதவி செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் நாராயணசாமி, டெல்லியில் நடந்த முதலமைச்சர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தனார் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி ஸ்ரீகாந்திற்கு காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றம் அஞ்சலி செலுத்தினார்கள். காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றம் சார்பில் வெள்ளிக்கிழமை இறந்த தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தனார் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் அண்மையில் மறைந்த இசை மேதை டி கே ராமமூர்த்தி மற்றும் அந்தமான் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி திட்டத்துறையின் முன்னாள் இணை இயக்குனர் மோகன், கலைமாமணி காரை சுப்பையா, கலைஞர்கள் மாமன்ற தலைவர் ஹாஜா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 12 மணி நேரம் மருதாணி அலங்காரம் செய்யும் சாதனையை 11 வயது சிறுமி மேற்கொண்டார். ஜாய் ஆலுகாஸ் புதுச்சேரி சாதனையாளர் சங்கமும் இணைந்து தொடர்ச்சியாக 12 மணி நேரம் மருதாணி அலங்காரம் செய்யும் புதிய சாதனை நிகழ்ச்சியை நடத்தியது. வில்லியனூரைச் சேர்ந்த செல்வகுமாரின் மகள் 11 வயது பூரணி சாதனையை மேற்கொண்டார். தொடர்ச்சியாக 12 மணி நேரம் 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மருதாணி அலங்காரம் செய்து கின்னஸ் சாதனைக்காக அசத்தினார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவி கேட்கையில் 25 மணி நேர மருதாணி அலங்கார கின்னஸ் சாதனையை முறியடிக்கும் பொருட்டு பூரணியின் சாதனை நிகழ்த்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் செய்திருந்தது. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாவேந்தர் பாரதிதாசனின் 50வது நினைவு நாள் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி தபால் நிலையம் எதிரில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் சபாநாயகர், சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர் மதி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனிடையே இந்திய மக்கள் நாடக மன்றம் சார்பில் பாரதிதாசன் மற்றும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு இசை அஞ்சலி, தொடர்ந்து மகாகவிக்கு ஓவியாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி செகா ஓவிய கலைக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் எல் ஐ சிவகுமார் மகாகவி பாரதி ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஓவியர்களுக்கு நினைவு பரிசுகளை முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் வழங்கினார். இதில் இளைஞர் பெருமன்ற தமிழ் மாநில செயலாளர் திருமலை, பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ அரவிந்தர் கலை அறிவியல் கல்லூரியில் ஆண்டு விழா நடத்தி மாணவ மாணவியருக்கு பரிசளிக்கப்பட்டது. சேதராப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பல்கலைக்கழக இயக்குனர் பாலகிருஷ்ணன் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கல்லூரியின் தலைவர் நித்யானந்தன் தலைமை தாங்கிட செயலாளர் ராஜசேகரன் முன்னிலை வகித்தார். நிர்வாக இயக்குனர் முருகதாஸ், டீன் சுரேஷ், முதல்வர் ஆரோக்கியநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் பெற்றோர்கள், அனைத்து துறை பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் பங்கேற்று சிறப்பித்தனர். பிஎன்எல் நிதி நிறுவன வழக்கை விரைந்து முடிக்க உயர்நீதிமன்றத்தை நாடியிருப்பது குறித்து மாதாந்திர கூட்டத்தில் விளக்கப்பட்டது.
BNL முதலீட்டாளர்களின் மாதாந்திர கூட்டம் வர்த்தக சபையில் நடைபெற்றது. இதில் சங்க கௌரவ தலைவர் காந்திராஜ், புதுச்சேரி தனியார் நிதி நிறுவனங்கள் முதலீட்டாளர் பாதுகாப்பு சங்க தலைவர் கோவிந்தசாமி உட்பட பிஎன்எல் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள், நகை அடமானம் வைத்தவர்கள் பலரும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பிஎன்எல் நிதி மோசடி தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து பொருத்தமான பொது உத்தரவு பெற்று வழக்கை விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்துள்ளது குறித்து முதலீட்டாளர்களுக்கு விளக்கப்பட்டன. காரைக்காலில் சைக்கிளில் சென்ற பள்ளி மாணவர்கள் மீது மின்கம்பம் விழுந்ததில் ஒருவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காரைக்கால் பாரதியார் வீதியில் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயம் அருகே சைக்கிளில் டியூஷன் சென்ற அசாருதீன் குமாரவேலு இரு மாணவர்கள் மீது சேதமடைந்த மின்கம்பம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதில் படுகாயமடைந்த இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிகிச்சை பெற்று வந்த மாணவர்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அப்பொழுது தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட அசாருதீனை உடனடியாக மேல் சிகிச்சைக்கு புதுச்சேரி அனுப்ப வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரையை அடுத்து ஜிப்மர் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்கான ஏற்பாடுகளையும் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்ததை தொடர்ந்து மாணவர் ஆம்புலன்ஸில் புதுச்சேரி அனுப்பி வைக்கப்பட்டான். மின்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் மெத்தன போக்காலும் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகரின் பல்வேறு இடங்களில் இதுபோன்ற பலவீனமான மின்கம்பங்கள் உள்ளதை மாற்றி அமைக்க துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் புகழ்பெற்ற கசாபிளாங்காவில் கோடையொட்டி தள்ளுபடி விற்பனை நடைபெறுகிறது. புதுச்சேரி மிஷன் வீதியில் புகழ்பெற்ற கசாபிளாங்கா நிறுவனம் இயங்கி வருகிறது. கோடையொட்டி இவ்வாண்டும் ரெட் ஹாட் சில்லி சேல் என்ற பெயரில் உயர் ரக துணி வகைகள் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய புகழ்மிக்க பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்புகள் தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. நம்ம கசபிளாங்காவில் சம்மர் முன்னிட்டு ரெட் ஹாட் சில்லி சேல் போட்டிருக்கோம். இங்கே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5% to 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். இப்போ எல்லா பிராண்ட்ஸ்லையும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஐஷாவில் 5% to 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்புறம் இது ஹை டிசைன் இருக்குது, ஹோலி இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷூஸ்லேயும் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. யூஎஸ் போலோவில் கிட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் போலோ இருக்குது, எல்லாம் நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மென் செக்ஷன் இருக்குது, பீஸா கார்னர் இருக்குது, அதுலேயும் வந்து டிஸ்கவுண்ட் போயிருக்கு. மென் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லீவைஸ் இருக்குது, சிலியோ இருக்குது, யூஎஸ் போலோ இருக்குது, இன்னும் நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்னும் வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. விமன்ஸ் கலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 5 to 70% எல்லா பிராண்ட்ஸையும் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் நீங்கள் வந்து கசபிளாங்காவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்கள் பில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸா கார்னரில் 10% வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லே கிளப் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5% வந்து டிஸ்கவுண்ட் இதில் கொடுக்குறோம். நீங்கள் லே கிளப் மெம்பராக இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் லே கிளப் மெம்பர்ஷிப் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்து உங்களை லே கிளப் மெம்பராக்கி உங்களுக்கு +5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அது இங்கே மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாம் எங்களோட ஓவரால் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆட் ஆகிடும். அப்புறம் வந்து சேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி April 13th உங்களுக்கு இப்போ May 5th வரைக்கும் நடக்குது டிஸ்கவுண்ட். சம்மர் சேல் எப்படி இருக்குது நீங்களும் வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி உங்களுக்கு நார்மலான எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. வந்து இப்போ வந்து டிஸ்கவுண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கோங்க.